தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சப்பாத்தி மாவு, இட்லி பொடி, அதுக்கப்புறமா நெய். இப்போ சின்னதாக சப்பாத்தியை ரோல் பண்ணிக்கணும். நம்ம இட்லி பொடியை வச்சு ஃபோல்ட் பண்ணிடணும். நார்மல் சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ஹீட்டான தவால நம்ம இப்போ ரோல் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தியை போட்டுடலாம். இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நெய் டேஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டணும். அதே மாதிரியே மூணு சைட்லேயும் தேய்ச்சிக்கலாம். நம்மளோட பொடி சப்பாத்தி ரெடி. லன்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ், ட்ராவலிங் டைம் இதுக்கெல்லாம் பேக் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ரெசிபி. இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.